அதான் இப்படி ஒரு கேள்வி. நான் பாவி தான் தாயே, என் மீது கருணை கொண்டு இந்த பாவையை காப்பாற்று முருகா, அகத்தீசா, திருமல தேவா, ராமணிய சாமிகளே, மாணிக்க வாசகா, இந்த பாவி ஒரு பார்வை பாரு என்று அவன் சொன்னானோ அன்றே அவன் கடவுள்தன்மை அடைவான். இதுக்கு கல்வி என்ன தேவையாக இருக்குது? எங்கள் பட்டம் தேவையாக இருக்குது? தேவையில்லையே. நாங்கள் இப்படி கேட்டிருக்கோம் ஆரம்பத்து கட்டம், எனக்கு பள்ளிக்கூடத்து போகல, என்ன என் படிப்பில்லைன்னு சொன்னால் படிப்பு கிடக்கணும் முருகான்னு சொன்னார் அகத்தியரே, அவர் சொன்னார், ஒரு அன்பர் சொல்லி கொடுத்தா எனக்கு படிக்கணும் அவசியம் இல்லைடா. ஒரு கைநாட்டு அகத்தியசா, ராமலிங்க சாமிகளே, பெரிய மகான்களே, இந்த பாவியை பாரப்பாரப்பா, நீ இப்படி பெற்ற அந்த பேரிப்பை யான் பிறரை அருள் செய்யப்பா. நான் அந்த ஒரு வாய்ப்பு கூடப்பா எனக்கு, இது சொன்னால் போதும், அன்னைக்கு அவனுக்கு அருள் செய்ய பிடிச்சிச்சு, அவன் ஜென்மத்தை கிடைச்சிடுவான். ஓ, முருகப்பெருமானை பற்றி சொல்லணும்னு சொன்னார். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே, இப்போ அதை ரகசியத்தை விளையாடுறேன். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே ஏன் மனிதன் சாகிறான்? அப்படியே பார்த்தா ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றதை பார்த்தார். ஒரு பசுமாடு இருந்துச்சு, அப்போ கண்ணு பிடிச்சி, கண்ணு போட்டோடனே பாம்பு கடிச்சிச்சு அதை. அப்போ என்னச்சு, கண்ணு குட்டி வந்து பாடு குடிக்க வந்துச்சு, இந்த மாடு கிரு முருன்னு இழுத்துச்சு. அப்போ என்னச்சு, ஏன் இந்த கண்ணுக்குட்டி பாடு கொடுக்க முடியாத? அப்போ மூச்சு காற்று இயங்கிட்டுருக்கு. அப்போ மூச்சு காற்று இயங்கினால் பசுமாடு நிலைமைக்கு வராது. அந்த மாடு கரு முருன்னு இழுத்துது. அப்படியே ஒவ்வொருத்தரும் சாவடை பார்த்துக்கிட்டே வந்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கவம் காட்டிக்கிட்டு கடைசி நேரத்தில் கர்ற முருன் இருக்கும். அப்போ ஓடினால், அப்போ இயங்கிட்டு இருந்தால் மனிதன் சாக மாட்டான் என்ற முத 3 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி அவர் தான் இந்த ரகசியத்தை அறிந்தார். அறிந்து என்ன செய்தார்? பயிற்சி கொடுத்துட்டே வந்தார். நமக்கு இந்த நிலைமை வரக்கூடாது முடிவெடுத்தார் 3 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி. அப்போ என்ன செஞ்சார் அவரோட முயற்சியில்? எல்லாம் அவர் ஜீவத்தகுள்ளவர், எல்லா ஜீவராசியும் அன்பு காட்டிகிட்டு வந்தார். இந்த அன்பு காட்ட என்னாச்சு, அது அறிவாக மாறிச்சு. எல்லாம் உள்ள இயற்கை என்ன செஞ்சா, அவன் என்ன செஞ்சான்னா, உள்ளே உணர்த்தி, மனிதா உன்னுள்ள ஒரு அற்புத சக்தி இருக்காருன்னு சொன்னார். இயற்கை கடவுள் சொன்னார், இயற்கை சொன்னான். அப்போ என்ன செஞ்சா, அந்த மூச்சு காட்டை பற்றி உணர்த்தினாள். எப்படி உணர்த்தினான்னா, ஜீவத்தைவே அறிவாக மாறிச்சு, ஜீவத்தைவே தன்னை பற்றி உணர்ந்தது. அப்போ உடம்பும் உயிரும் ஏன் மனிதன் பிறந்த, ஏன் குழந்தை பருவாருச்சா, மனிதன் எப்படி தான் ஆரம்பத்தில் மனிதன் சிந்தனையாக இருந்தான். பிறகு பெண்ணோட ஆண் கூடும்போது அப்போ கரு தைச்சது. ஆக சிந்தனையாக இருந்த மனிதன் கருவாக மாறினான், அப்போ உருவாக வந்தான். ஆக வினாடிக்கு வினாடி மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்க மனுஷன். அப்போ யாரும் எந்த மனிதனும் கிழவனாக விரும்ப மாட்டான், நாம் வாலிபமாக இருக்கணும்ப்பான். இந்த காதோர் நிறச்சி போட்டால் மட்டும் ஒரு காதோர் நினச்சி விட காலம் முடிவுக்கான சொல்லுவான். அப்போ நிறத்தர் எப்படி வருது, ஏன் மனுஷன் சாவறான், இதுக்கு என்ன உபாயம் என்று கண்டுபிடித்த முதல் தலைவன் முருகப்பெருமான். அவர் தான் சொன்னார், நான் சொல்லாட்டி யாரப்பா சொல்லுவார். அப்போ தான் சொன்னார், அவர் அகத்தியர் வந்தார், வடநாட்டெலாம் போயிட்டு வந்தார், வடநாட்டெலாம் போய் சுற்றி விட்டு வந்துட்டு அப்படியே வந்தார் கொடைக்கானலுக்கு. என்ன அகத்தியசா, வடநாட்டெலாம் போனியான்னு கேட்டேன். ஆமாப்பா, தேடினேன், கடவுள் நாட்டு ஆசைப்பட்டாப்பா, எனக்கு புரியினார், இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் சொன்னார். சரசர கவிச்சார், வச்சு பரிசு செஞ்சு கொடுத்து, இன்று முதல் நானே உன்னுள்ளவர் இருக்கிறார், உன்னுள் நான் இருந்து ஏற்கிறனார். அப்போ மொதல் அகத்தியசம் வந்தார். வந்தவுடனே அப்போ அவர் என்ன செய்ய, மூச்சு கடையாக்கி உள்ளே தங்கினார். அகத்தியருக்குள்ளே தங்கி அவர் உடம்பை மாற்றினார். உடம்பை மாற்றி உடம்புடைய காசை நீங்கிச்சு. பிறகு சொன்னார் அகத்தியசர், அகத்தியர் சொன்னார், நான் வெளியே வர முடியாது, என் உடம்பு தகத்தகன்னு இருக்குது, எல்லாம் சூரிய நாட்டாக இருக்குது, என்னை பார்த்தா புத்துணர்ச்சி, இவ்வளோ பெரிய கத்தி அப்படியே கரையுது, கை கால் வராதவன நீங்கள் சரியாக போயிடுச்சு. ஆக நான் வெளியே வரமாட்டேன், ஏன்னா நான் வந்தால் துணோயெல்லாம் கை நீழுது, புத்துணர்ச்சியெல்லாம் போயிடுச்சு, பட்ட மரம்லாம் தலைக்குது. ஆக எனக்கு நான் வந்து அவன் துன்பத்தை அழிக்கணும், நீ இறங்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அகத்தியர் ஊர் ஊராக போய் இங்கே முருகான்னு சொல், எங்கள் முருகான்னு சொன்னார். அப்படி 9 படி ஞானியை உருவாக்குறது அகத்தியர் தான். அவருக்கு அடுத்தது அகத்தியர் தான். அகத்தியசான்னு சொன்னால் முருகன் ஒரு அரிசி வரலாம். அப்போ என்ன செஞ்சார், இந்த ரகசியத்தை முத முறை இருந்து இந்த மூச்சு காற்று ஏன் நீங்குது, அது எப்படி நெடுத்துக்குதுன்னு ஆரம்பித்தார். ஆனால் அந்த அறிவு அதை தய சிந்தையால் வந்தது, ஜீவத்தயவால் தான் அந்த அறிவு வந்துச்சு.